வணக்கம் மக்களே, இது அட்டி வித் இன்னைக்கு வரவங்க எல்லாருமே பாட்டு சம்மந்தப்பட்ட ஆள். ஸோ அதனால தான் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம பாட்டு வண்டிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வரப்போகிறாங்க, பயங்கரமான ஆள். ஒருத்தங்க வந்து கேரளாலேருந்து வந்தவங்க, இன்னொருத்தர் வந்து அபுதாபிலேருந்து வந்தார். ஸோ இந்த கொலாபரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரியா ஜெர்சன். வாங்க பிரியா ஜெர்சன், எப்படி இருக்கீங்க? என்னால ஹரி ஜெயராஜ் சார் முன்னாடி. ஆமா, முஷிக்க 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 கம்சா அப்ப பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். ஆமா, எப்படி நம்ம ஏரியாலாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, கெத்தா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எங்க உங்களுடைய அபுதாபி ஃப்ரெண்ட்? வாங்க அபிஜித், வாங்க. நீங்க துள்ளாத மனம் சொல்லும் வந்துவிட்டால் வசந்த சேனை. எனக்கு ஆஸ் யூஷுவல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாட்டி ரொம்ப புதுசா இருந்தது. யூஷுவலா கன்சோல்ல இருந்து தான் பாட்டு வரும். சரி, என் சோல்ல இருந்து பாட்டு போடலாம்னு நினைச்சேன். பூஜா, நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா? லைட்டா தான் சாப்பிட்டேன், ஆக்சுவலி லைட்டா பசிக்குது. இப்போ என்ன வேணும் சொல்லுங்க. ஏய் அப்பள, ஸ்விக்கில எதனா ஆர்டர் பண்ணலாம்? ஓ சாரி, நம்ம ஷோல இருக்கோம்ல, மறந்துட்டேன். எக்ஸாக்ட்லி. சாரி. ஹாய் 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 அபிஜித், எங்க தான் இருக்கே? நீங்க சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எதுவும் தேவையில்ல. ஓ ஹாய் சொல்றாங்க பர்ராடி. ஏய் எவ்வளவு அழகா ஹாய் சொல்றாங்க. ஒரு ஹாய் சொன்னியா பசங்களுக்கு? ஹாய் வரும்போது எல்லாரும் ஹாய் சொன்னாங்க. அவன் யாரும் திரும்ப சொல்ல மாட்டானே. ஹாய் சொன்னா டேய் சொல்றான். சொன்னானா? சொல்ல வேணானே. இப்போதான் சென்டென்ஸ் அந்த. அதெல்லாம் எதை பண்ணாதீங்க, அச்சிடாதீங்க. சரியா? அபிஷேக் நம்ம பையன். எட்ட பயமா இருக்கு இப்போ. நம்ம பசங்க வந்து எப்பவுமே அன்பு தான் கொடுப்பானுங்க. ஹாய் பூஜா, சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் சிங்கருக்கு அப்புறம்? சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. பிரியா ஜெர்சன், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு ஹாப்பினஸ் இல்லையே பிரியா? இது சந்தோஷம் இல்லை எனக்கு, இப்படிதான் ஹாப்பினஸ். என்ன உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா தொண்டையில? தொண்டை கட்டிக்கிட்டே இருக்கு. ஓகே, கட்டிய கரச்சலாம். இப்போ சொல்லுங்க அபிஜித், அபிஜித் பத்தி அப்புறமா பேசுவோம்மோ. ஐயோ, நாம் யாருக்கு என்ன திங்கு செய்தோ? நீங்க ஒரு மாதிரி பண்றீங்க, எனக்கு லைட்டா பிடிக்கல. இல்ல, நீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க எனக்கு, அதனால வந்து அவ்வளவு பண்றேன். சோ நம்ம ஷோ எனர்ஜியா போனா சில எனர்ஜி நீங்க குடிக்கும். சில டீ எல்லாம் பாத்தீங்கன்னா டீ கடையில தான் கூடும், ஏன்னா டீ ஜூஸ் எல்லாம் குடிச்சு நாங்க பேசினே இருப்பாங்க. சோ உங்களோட அட்டியோட ஃபேவரட் ட்ரிங்க்? நாங்க மோஸ்டா சேர்ந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம். அந்த கோன் ஐஸ் வைப்பாங்கல்ல, அதான் சாப்பிடுவோம். பட் ஃபேவரட் ட்ரிங்க்னு பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் எனக்கு ரொம்ப. ரோஸ் மில்க், ஓகே. நம்ம யார் வந்துக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம். நீங்க ஷோ பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு இந்த கூலா ஏதாவது. இல்ல, உங்க கேங்ல என்ன சாப்பிடுவீங்க? யூஷுவலா கேரளா தான் ஒரு கேங் இருக்கும்ல, அங்க அதிகமா நீங்க எப்ப? நாங்க எப்பவுமே கேங் சர்பத். சூப்பர். அடுத்து நீங்க? என் கையில பாத்தீங்களா, ரோஸ் மில்க் தப்பா இருக்கும்ல, நீங்க ஸ்பெஷல். அதனால உங்களுக்காக இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சது தானே குடுக்கணும். எனக்கு பிடிச்ச நீங்க சாப்பிட மாட்டீங்களா எனக்காக? சேர்ஸ் சொல்ல மாட்டீங்களா? என்னோட கேங் மட்டும் இதை வந்து பார்த்தாங்கன்னா என்ன அசிங்கசிமா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நான் மீட் பண்றதே வருஷத்துல ஒரு தடவை, ஆளாளுக்கு ஒரு ஒரு சிட்டியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதுல பாதி பேருக்கு இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு, அதனால ஸ்லோவா ஒருத்தர் ஒருத்தரா கழிஞ்சிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணல?
ஏதோ பொதுவான விஷயத்தை கேட்டா யோசிக்கிறேன், உன்னை பத்தி கேட்டாலே யோசிக்கிறேன். பட் எங்களுக்கு இப்போ மெயின் அட்டி வந்து சூப்பர் சிங்கர் அட்டி தான். சரி ஓகே, வேர்டுன்னு இருக்கும். இப்போ எங்கள் அட்டிலனா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். மிட்டா, மிட்டானா தெரியுமா? மிட்டானா வந்து ட்ரிப் ஆகுதுன்னு பேசுறது ரொம்ப ட்ரிப்பாக இருக்கு, நீங்கள் பாடுறது ரொம்ப ட்ரிப்பியாக இருக்கு அப்படின்னா அது வந்து மிட்டாவாக இருக்கு, கிசாவாக இருக்கு. சொல்லுங்கள் உங்கள் கேரளாவில் அட்டியில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி அட்டியெல்லாம் இல்லை, சத்தியமாக டிப்ரெஸிங் லைஃப் தான். அதாவது உங்களுடைய என்ன நீங்கடையா நாங்க பசங்க அட்டிக்குள்ள பேசுற வார்த்தை உங்க அட்டில இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அஜகலஸ்தம். அஜகலஸ்தம் சரியா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேர்டு என்ன? பாட்டு வண்டின்னு ஒரு செக்மெண்ட்டே இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட் தான் இப்போ. சரியா, உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்க நம்புறேன். நீங்களே கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் சொல்லுங்க. கிளாப்ஸ் அண்ட் மியூசிக். ஏ சூப்பர் சிங்கர் நெனே நெனே, பாட்டு போட்டு வந்துடுச்சு பைனே பைனே, அட்டிக்கு தான் வந்துட்டாங்க ரெண்டு குயினே, அட்டிக்கு தான் வந்துட்டாங்க ரெண்டு குயினே, கேட்கும் போது தெரியலையா நான் சொல்றது பைனே. சூப்பர் சிங்கர் நெனே நெனே, பாட்டு போட்டு வந்துடுச்சு. வாயில தாமாசிப்பாரு, பேச சொன்னா யோசிப்பாரு. ஜித்து அபிஜித்து, இது பிளாக்னு அட்டிங்க, போட விடுவ முட்டிங்க, நிறுத்து பூஜாவை பத்தி பேசுறத நிறுத்து, பாடுவன் புசுனு பெரிய ஜக்சனு, சார்லி சட்டா தான்ப்பா ஃபேவரட் பர்சனு, பாடுவ புசுனு பெரிய ஜக்சனு, சார்லி சட்டா தான்ப்பா ஃபேவரட் பர்சனு, மயிலாப்பூர் பூஜா பூஜா, மலபார் பெரிய ஜக்சன், ரோஜா ரோஜா, அமுத அபிஷேக் அபிஜித், நம்ம ஷோவுல போலாம் ஷோவை நிறுத்து. ஓகே, ஷோவை நிறுத்தலடா, பாட்டை நிறுத்துன்னு சொல்லிடுறோம். பரவாயில்ல, ஓகே, ஷோ நிறுத்த வேணாம் விஷ்ணு, தொடர்ந்து பண்ண சரியா? அதனால ஓகே. நம்ம கானா சாங் எப்படி இருந்தது?
சூப்பர் சம்மா சம்மா. சோ இந்த மாதிரி பாட்டு எங்கயாவது ட்ரை பண்ணனும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்கு, ஆனா வருமா இல்லையா? நான் ட்ரை பண்ணது இல்ல. கண்டிப்பா நீ ஏன் ட்ரை பண்ண கூடாது? இப்ப ஒரு கானா ட்ரை பண்ணலாமா சும்மா? ஐயோ 1 2 3 4 நில முகம் நினைத்தால் ஆசைகள் கோடி, மலராய காதலோடு வாசல் தேடி, யுகம் கணம் நொடி என்ன ஆயுள் பாதி, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செம்மையா பண்ணீங்க. நம்மளுடைய எம்எம் ஒரிஜினல்ஸோட ஒரு சாங்கை வந்து உங்களோட ஸ்டைலில் பாடிருக்கீங்க. உங்கள் ஸ்டைலில் இல்லை, நான் சொன்ன ஸ்டைலில் நீங்கள் தான் பாடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கே ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு அட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பாட்டு வண்டி இருந்ததோ டீ கிடந்ததோ அந்த மாதிரி வந்து பைக்கில் உட்காந்துனே நைட்லாம் வந்து பேச்சு போடுறது ஒரு ஒரு வகையான ஒரு அட்டி. நீங்கள் இந்த மாதிரி பைக் ரைட்ஸு அந்த மாதிரி எல்லாம் போகிறது உண்டா? ஸ்கூட்டர் ரைட் வண்டியில போயிட்டே இருந்தேன். எங்க இருந்து வர அப்படின்னாங்க, எந்த ஷூட் அப்படின்னாங்க, சூப்பர் சிங்கர் சார் அப்படின்னு. சூப்பர் சிங்கரா? எங்க ஹெல்மெட் எடு அப்படின்னாங்க, ஹெல்மெட் எடுத்தேன். மாஸ்க் எடு அப்படின்னாங்க, மாஸ்க் எடுத்தேன். ஓ, அந்த டிஜே பிளாக் கலக்கிற பொண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விட்டாரு. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க ஃபைனை குறைச்சிருக்கேன். ஆனா உங்களால நான் நிறைய ஃபைன் வாங்கிட்டேன் சேனல்ல. சரி, ஓகே. அபிஜித், அபுதாபியில பைக் ஓட்டியது உண்டா? ஒட்டகம் ஓட்டியது உண்டா? ஓட்டிருக்கியா? ஆமா, டெசர்ட்ல எல்லாம் போகும்போது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நானும் ஓட்டிருக்கேன், நிறைய பேர் ஓட்டிருக்கேன். அது வேற விஷயம், பாட்டு போட்டு. சரி சரி. நான் அபுதாபியில வந்து, அபுதாபியில துபாய் போகும்போது. ஆமா, உங்க vlog போட்டிருந்தீங்க நீங்க vlog. ஆமா, டெசர்ட்டுக்கு போயிட்டு. ஆமாமா, சஃபாரி எல்லாம் பண்ணிருக்கேன். எல்லாம் பாத்தீங்க? பார்த்தேன் எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பாத்தீங்க? எல்லாம் பார்த்தேன். பெல்லி டான்ஸ் தான சொல்றேன், நீ பாத்து. அதை பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, இப்போ வந்து அடுத்த ஒரு ஜாலியான செக்மெண்ட் போக போறோம். இப்போ இந்த பெட்டிக்குள்ள கையை ஓடணும். கை விடும்போது உங்களுக்கு ரிலேட்டடான திங்ஸ் எதனா கிடைக்கும். ஸோ அதை அதை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, அது ரிலேட்டடான விஷயத்த நீ இப்போ ஷேர் பண்ண போறீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அபிஜித்துக்கு வந்து ஆரம்பிக்க போறோம், ஓகேவா? ரெடி அபிஜித்? ரெடி. ஏ கசு, கசு பத்தி பேசுங்க. நேரம் நிறைய கொசுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கசுவோட பார்த்து. சரி சரி, நல்ல நகைச்சுவைக்கு பூஜா சிரிப்பு சொன்னாங்க, இப்போ சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அபிஜித்துக்கு கசு எவ்வளோ வந்து ஒரு ரிலேட்டடான விஷயம், அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் எனக்கு வந்து நாதஸ்வரம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ அதனால கசுல வந்து நம்ம, நான் கூட பாப்பேன் இந்த கோபி எல்லாம் நடிப்பாரு செம்மையா இருக்கும் நைட்டு. அதனால அந்த டோன் இதுல நல்லா வரும். எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்கும். சரி, அதை நீங்க கொஞ்சம் வாட்சி காட்ட முடியுமா? ஏன்னா விக்கிபீடியால வாட்சி நான் காட்ட பண்ண இல்ல இல்ல, அது நான் தான் பண்ணும். அதனாலதான் சொல்றேன். போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ணுக்கோ, தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டமா பொங்கனிக்கோ, அசருதே அசருதே ஓங்கொத்தம்மா. என்ன பத்தி பாடுவீங்க இந்த பாட்டுல வருமே? தமிழ்நாட்டு மன்மதனே. அதனால பத்தியா? ஆமா. பட் எனிவேஸ், நம்ம அபிஜித்துக்காகவும் நம்மளுடைய ரெண்டு சிங்கர்ஸ்க்காகவும் நம்ம உடனே வந்து பண்ணதையாக அடுத்து இப்ப பிரியா ஜெர்சன் போறோம். என்னது? என்ன அப்புறம் என்ன யாரா திட்டி? ஐயோ ஐயோ, பாருங்க மூணு சீட் இருந்தது, அதுல எந்த சீட் வந்திருக்கு பாருங்க. ஏ போ, அப்படி வருது எனக்கு தெரியல. சார்லி 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 அங்க இருக்கு. சார்லி அங்க இருக்கு, நீ இங்க இருக்கு, நான் இங்க இருக்கு. எப்ப அட்டி போட போறீங்க? நாளைக்கு. ஹாய் சார்லி, இந்த ஓணம்க்கு நம்ம அட்டி போட போறோம். அட்டி போட போறோம், அடுத்த வருஷம் குட்டி போட்டோம். ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுறது வந்து ஃபாரின் லேடி பேசுற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க அப்படி பேசுங்க, ரொம்ப பாஷா இருக்கு. நீங்க சொல்லுங்க. சார்லி
எனக்கே வந்து ஞாபகப்படுத்திருக்கீங்க. திருப்பி ஒரே ஒரு சீட் வச்சிருக்கேன் தெரியுதா, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு சூப்பர் ஸ்டார். தேங்க் யூ. உங்களுக்கு ஒரு சீட் தான். வெரி நைஸ். 2007 எடுத்த பிக்சர் இது. சிவாஜி வந்து 100 டேஸ் ஓடிச்சிருக்காங்க. அந்த படத்துல இருக்கிற பாட்டே வந்து ரஜினி சார் முன்னாடி அவரோட மண்டபத்திலேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அப்புறம் அவர் முன்னாடி நாங்கள் எல்லாருமே பாடி அவருக்கு சின்னதாக எங்கள் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து பிளெஸ் பண்ணார். அது வந்து எனக்கு ரொம்ப என்ன பாட்டு பண்ணீங்க? வாஜி வாஜி அன்பா வாழிடு அழகை சாணிடு உன்னான் பாசனு என்மேனில் நீ பூசிவிடு நீங்க சின்ன வயசுல வந்து கோலி எல்லாம் விளாண்டாங்க. இப்போ வந்து இப்போ கோலி விளையாடுற எல்லாரும் பசங்க நிறுத்திட்டாங்க. எல்லாரும் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க, கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேற லெவல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உங்களை வச்சு கோலி விளையாடணும் ஆசையா இருக்கு. நம்ம போய் விளையாடலாமா? வாங்க போவாங்க. இப்போ இந்த கோலி விளையாட்ட விளையாட போறோம். இந்த முன்னாடி விளையாடிருக்கீங்களா? சோடால பாத்துருப்பீங்க. நான் சொல்லிடுறேன் என்ன டாஸ்க். இந்த கேமோட பேர் வந்து கல்லா. இது எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு வந்து விளையாடி காட்டுவாரு. அதே மாதிரி நீங்களும் விளையாடணும். கரெக்டா அதை விளையாட்டீங்கன்னா என்ன கேள்வி வேணா கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் விளையாடுவேன். இப்போ வந்து இந்த கோலியில வந்து எங்க டீல ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயரை நான் கூப்பிட போறேன், மிஸ்டர் அருண். நாங்க வந்து ஸ்பெஷலா அசுரன் அருண் கூப்பிடுவாங்க. அசுரன் அருண் ஹாய் சொல்லுங்க எல்லாரும். இவர் வந்து ஆக்சுவலா ஒரு பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர், பயங்கரமா விளையாடுவான். அண்ட் வந்து அதே மாதிரி சின்ன வயசுல கோலியெல்லாம் விளையாண்டுதான். இவனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவன் வந்து ஒரு பயங்கரமான தனுஷ் ரசிகர். எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பொல்லாதன் படம் ரிலீஸ் ஆச்சுல, அப்போ சும்மா இருந்த பைக்கை இவனே யாரையும் வச்சு திருட சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு கண்டுபிடிச்சு அசுரன் வரும்போது என்ன பண்ணா, நைட்டு வந்து கம்பு எடுத்துன்னு ஒரு நாலு பேரை கொண்டு பண்ணி அடிக்க போனான். இப்போ மரியாதை படம் பார்த்துட்டு பீச்சில் குஸ்டா படம் வாயில வத்தி பட்டி எடுத்துன்னு வரேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு தனுஷ் தனுஷ் சாரோட இதெல்லாம் நீ சொல்லணும். இதெல்லாம் வந்துருக்கு மாப்பிள, இதெல்லாம் சொல்லணும் மாப்பிள. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கோலி எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெமோ காட்டுவாரு. இந்த கேமோட பேர் வந்து கல்லா. ஏன்னா உள்ள காசு இருக்குல்ல, அதனால இப்ப கல்லா. இந்த கல்லா கேம் எப்படி விளையாடுறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த கல்லால இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம காசு எடுக்கணும். ஆனா கையில எடுக்க கூடாது, மூக்குல எடுப்பீங்களா? உறிஞ்சு சரிங்களா? பேசுங்க. இந்த கோலிய இந்த விரல வச்சு கீழே உக்காந்துதான் அடிக்கணும். கீழே உக்காந்து வெளியே வரணும். வெளியே இந்த மாதிரி அந்த டப்பால இருந்து வெளியே வந்து அந்த காசு விடணும். ஆனா உங்களுக்காக நான் ஸ்பெஷலா என்ன பண்றேன்னா அதை நீங்க டச் பண்ணாலே போதும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அபிஜித் தான் ட்ரை பண்ண போறாரு. அபிஜித் பொறுமையா according to the rules ஒரு சான்ஸ் தான் அக்செப்ட் பண்ணணும். ஐயோ கே பூஜா இல்ல இல்ல இன்னொரு சான்ஸ். ஐ ஓகே பூஜா பிரியா ஜெசன் நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த டாஸ்க்ல தோத்துறீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒரு கேள்வி கேக்குறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கேள்வி கேக்கலாம். ஏரியால ஏதாவது பயங்கரமா திருட்டுத்தனம் வால்தனம் பண்ணி மாட்டினது உண்டா? நிறைய இருக்கு அதெல்லாம். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எண்ணூர் போயிட்டேன். சோ அங்க போயிட்டு பீச்ல குளிக்கலாம்னு போனேன். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு இருந்துட்டு வரும்போது ட்ரெஸ் இல்லை, செருப்பு கூட இல்லை. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தேன். எங்க அம்மா கேட்டாங்க எங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க.
இல்லம்மா அது விளாண்டு இருக்கும்போது கிழிஞ்சிச்சு அதனால வேற ட்ரெஸ் போடணும் அதுன்னு சொல்லிட்டு இதை விட பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சரி அது பரவாயில்ல. ரெண்டாவது கேள்வி சொல்லுங்க. டிஜே பிளாக் பூஜா அப்படிங்கறது சூப்பர் சிங்கர் அது இதுன்னு எல்லாரும் பார்த்து மக்கள் பார்த்து பட் இதுக்கெல்லாம் முன்னாடி எஸ் அதாவது டிஜே பிளாக் லைஃப்ல இந்த அட்டி கேங்குக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு லவ் ஸ்டோரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது. சரி ஓகே. காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வேற காலேஜ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். அவங்க வந்து எங்கள் காலேஜ் பேரில் ஏறி எங்களுக்கு ப்ரைஸ் வாங்கி தருவாங்க. ஓகே. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவளோட ஜூனியர் பொண்ணு ஒரு பொண்ணு, அந்த கேங்கில் ஆளுக்கு ஒரு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து மச்சா இந்த பொண்ணை நான் பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடைசியாக அந்த பொண்ணை விட்டு வச்சுருப்பானுங்க. சரி மச்சா இந்த பொண்ணுக்கு நான் பேசலான்னு சொல்லி அப்போ பேசி ஒரு செட் ஆகிட்டோம். நடுவில் அவங்கள மீட்டே பண்ணல, ஒரு 2 இயர்ஸ் பிரேக்கு. திடீர்னு வந்து ஒரு ஷோக்காக ஈசிஆர் போயிருந்தேன். பார்த்தா அந்த பொண்ணு அங்கே வந்துருந்துச்சு. பார்த்துட்டு ஆஹா இந்த பொண்ணை நம்ம வந்து 2 வருஷம் பார்க்காம திட்டே நீ இன்றைக்கி மீட் பண்ணோம், நம்ம ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட திருப்பி காணும் செட் பண்ணக்கூடாது, பேசி நம்பர் வாங்கி மெசேஜ்லாம் பண்ணுவேன். ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லுங்க மச்சா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. நீ என்ன ஓவராக பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கலாச்சிருந்தானே. என்ன பண்ணானுங்க, ஒரு நாள் உட்காந்து என் பக்கத்தில் ரூமில், மச்சா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறேன் நினைக்கிறேன், ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அந்த மெசேஜை வந்து அவனுங்களே டைப் பண்ணானுங்க உட்காந்து. ஓ உங்கள் ஃபோன்லேருந்தா? ஆமாம், அந்த கேடி பகர் செல்வா தான். அவன் தான் என்ன பண்ணா, நம்ம அப்போ மீட் பண்ணோம் அப்பயும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் சொல்ல முடியல, ஆனால் வந்து கடவுளே பார்த்து இந்த மீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு, நீங்கள் இருந்தால் என் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு 2 வேர்ட் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். அது என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அது என்ன, இது வெறும் லவ் ப்ரப்போசல் இல்லை, இது லைஃப் ப்ரப்போசல். அந்த பொண்ணு சாரி சுதன், நான் உங்களை அப்படிலாம் பார்க்கல, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்களோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ஜாலியா இந்த மாதிரி, நானும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அட்டி குரூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நானும் வந்து ஒருத்தரா ஆகிக்கணும்னு ஜாயின் ஐ மீன் ஆசைப்படுறேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருமே எங்க அட்டிக்கு வந்தது. இப்போ வந்து நம்ம கல்லா பார்த்து முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் பட்டு கலாவை பார்க்க போலாம். அவங்க எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. நம்ம டின்னர் முடிச்சுட்டு போலாமா? டன், போலாம். ஓகே ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம உங்களோட ஃபேவரட்டான சிங்கர்ஸ் பிரியா ஜெர்சன், பூஜா அண்ட் அபிஜித்தோட வந்து நம்ம அட்டி வித் டிஜே பிளாக்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம அட்டி வித் டிஜே பிளாக்ல வேற ஒரு பயங்கரமான ஒரு அட்டியோட நம்ம சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டிஜே பிளாக்.